வணக்கம். புத்தாண்டுக்கு அறிவாளர்களுக்கு அனைவருக்கும் குட்டி கதை சொல்ல போறேன், சரியா? ஒரு காலத்துல ஆலமரம், ஆலமரம் தெரியல, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் வந்து உங்களுக்கு வந்து பிரான்சஸ் எல்லாம் அப்படியே விரிந்து பறந்து வீடுகள் நிறைய அப்படியே தொங்கி ரொம்ப பல நூற்றாண்டுகள் ஆலமரம் வந்து வாழக்கூடியது, நல்ல பெரிய மரம். அந்த ஆலமரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான பறவைகளும் வந்து கூடு கட்டி குடியிருக்கும், சரிங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆலமரத்துல கிளிகள், மைனா, அப்புறம் அணில் எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. காகம் எல்லாமே இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேடன் வந்து அந்த கிளிய புரிய வச்சு ஒரு அம்பை எய்துறான். விஷம் தோய்ந்த அம்பு, சாதாரண அம்பு இல்ல, விஷம் தோய்க்கப்பட்ட அந்த அம்பு எய்தின உடனே என்ன ஆச்சுன்னா அந்த கிளை வந்து காத்துக்கு ஆடும் இல்லையா. ஆலமரத்துல பிரான்சஸ் நிறைய நிறைய பெரிய பெரிய கிளைகள் இருக்கு. அந்த கிளைகள் வந்து காத்துக்கு அப்படி ஆடும் பொழுது அந்த அம்பு வந்து குறி தவறி அந்த மரத்து மேல பட்டுருது. சோ மரத்து மேல பட்டு குத்தி நின்ன உடனே அந்த மரத்துக்கு வந்து அந்த விஷம் வந்து போயிடுது, கிளி வந்து காப்பாற்றப்படுறது, சரியா? சோ இந்த மாதிரி நிலைமை வந்தோடனே அந்த மரம் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கிளைகள்லாம் இலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாட ஆரம்பிச்ச உடனே மீதி பறவைகள்லாம் அங்க குடியிருந்த பறவைகள்லாம் வேற வேற மரம் பார்த்து போயிடுச்சு. ஆனா அந்த கிளி மட்டும் போகல. ஏன் போகல தெரியுமா? அதுக்கு தெரியும் அந்த தன்னை காப்பாற்றியதே இந்த தாய் மரம் தான். அந்த கிளி வந்து தன்னை காப்பாத்தின தாய் மரத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும், அதை தாயா நினைக்கிறது, தான் பிறந்த இடமா நினைக்கிறதுனால அது வந்து அந்த மரத்தை விட்டுட்டு போறதுக்கு அதுக்கு மனசு வரல, அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு முதியவர் வரார், வயசான ஒருத்தர் வரார். அவர் வந்து பாக்குற அந்த மரத்துல மரம் பட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கிளி கிட்ட கேக்குற, எல்லா பறவைகளும் பறந்து போச்சு, நீ மட்டும் ஏன் பறக்கல, நீ ஏன் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கிளி சொல்லுதான், ஐயா நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த மரத்துல தான், என்ன வந்து இந்த கிளைகள் தான் தூஞ்சல் மாதிரி ஆடி என்ன வந்து தூங்க வச்சது. இது வந்து என்னுடைய தாய் மரம், இது நான் தாயா நான் பாவிக்கிறேன், என்னுடைய அம்மா இது. சோ அவர் அம்மாவுக்கு வந்து ஊனமாச்சுன்னா அம்மா விட்டுட்டு போவாங்களா? குழந்தைங்க போக மாட்டாங்கல்ல. அதனால இது என்னுடைய அம்மா, இந்த அம்மாவுக்கு எந்த நிலை வந்தாலும் நான் கூடதான் இருப்பேன். அதோடு இல்ல, இந்த தாய் மரத்துல நான் ராத்திரியெல்லாம் சத்தம் போட்டே இருப்பேன், கீச்சு கீச்சுன்னு கத்திண்டே இருப்பேன், எப்ப பாரு. அதெல்லாம் பொறுமையா அது வந்து கேட்டு இருந்தது, அது எல்லாத்தையும் பொறுத்திருந்தது, என்னுடைய சத்தங்களை பொறுத்தது இந்த மரம் பொறுத்து கொண்டிருந்தது. அப்புறம் நான் வந்து இதுல அழக நல்ல சுவையான பழங்கள்லாம் வரும், அந்த பழங்கள்லாம் நான் பறிச்சு சாப்பிடுவேன், எனக்கு உணவும் கொடுத்தது, தங்க இடம் கொடுத்தது, நான் என்ன சத்தம் போட்டாலும் பொறுமையா இருந்தது. சோ இவ்வளவு நல்ல குணங்களும் இந்த என்னுடைய தாய் மரமான இந்த ஆலமரத்துக்கு இருக்கு. நான் இந்த இந்த மரத்தை விட்டு நான் எப்படி நான் போவேன், நான் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் மாதிரி இந்த பெரிய பெரிய இலைகள்லாம் வந்து எனக்கு ஊஞ்சலா இருந்தது, இது கிளைகள்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடுவேன், வாழ்க்கையை நான் வந்து சந்தோஷமா கழிச்சதெல்லாம் இந்த மரத்துலதான், இந்த மர கிளைகள்ல தான், இதனுடைய இலைகள்ல தான். அந்த வேடன் கிட்டே இருந்து என்னை காப்பாத்தின தான் வந்து அந்த விஷம் அம்பை எடுத்துட்டு என்ன என் உயிரை காப்பாத்தின அந்த தாய் இந்த மரம், ஓகேப்பா? அவளோட அடர்ந்த இந்த இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அடர்ந்த இலைகள் எங்களை கொடிய வெப்பத்தில இருந்து மழையில இருந்தாலும் எங்களை காப்பாத்திருக்கு. சோ இது பழம் மட்டும் கொடுக்கல, இது அடர்ந்த இலைகள் எங்களை வந்து வெப்பத்துல இருந்து காப்பாத்திருக்கு, மழையில இருந்து காப்பாத்திருக்கு. சோ அவளை விட்டு செல்றதை விட நான் இங்கே இறந்துட்டா கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான், நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பான பாதுகாக்கின்ற ஒரு மரம் தவிக்கும் பொழுது நான் அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு கிளி வந்து அந்த முதியவற்றை சொல்றது. சொன்ன உடனே முதியவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. முதியவர் உடனே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கிளிய வாழ்த்துறாரு. அவர் வாழ்த்தின உடனே அந்த ஆலமரம் என்னாச்சுன்னா மறுபடியும் அழகா துளிர்கள் எல்லாம் விட்டு நல்ல அருமையான பழைய நிலைக்கு வந்து தளிர்த்து விடுகின்றது. அப்படியே அழகா இலைகள்லாம் நல்ல பச்சை பசையில நல்ல செழிப்பாயிடுறது. காரணம் என்ன தெரியுமா? வந்தது வேறு யாரும் இல்ல, இறைவன் கடவுள் தான் அந்த முதியவர் வேடத்துல வந்து கிளி தங்குவதற்கான காரணத்தை அது மூலமாவே கேட்டு அறிஞ்சு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக முதியவராக வந்தது இறைவன். இறைவன் வந்து அதை கேட்டு சந்தோஷப்பட்ட உடனே அந்த ஆலமரத்தின் விஷத்தன்மை எல்லாம் நீக்கப்பட்டு அது ரொம்ப அழகா பழையபடியே வந்துருது, ஓகேயா? சோ இது ஒரு குட்டி கதை தான், ஒரு இன்சிடென்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஆனா கூட அந்த கிளியின் அந்த குணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இல்லையா? நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க, வளர்த்து ஆளாக்கி நமக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ இது தாய் மட்டும் இல்ல, தாய் நாடு,
நம் தாய்நாடு, நாம் பிறந்த தாய்மண், சோ பாரத மாதா, அந்த தாயை நம்ம வணங்கணும், நம் நாட்டை மதிக்கணும், சரியா? சோ சாதாரண ஒரு பறவை, ஒரு கிளியே வந்து அவ்வளவு நன்றி அறிவோட நன்றியோட இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா இருக்க முடியும். நமக்கு எதுதான் தரல நம்ம தாய் திருநாடு, இல்லையா?